ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, எக்ஸசைஸ் 4.2 செகண்டில் தேர்ட் செம் பார்க்க போகிறோம். செகண்டில் தேர்ட் செம், ஓகேங்களா? ஸோ செகண்ட்ஸில் தேர்ட் செம் என்ன கொடுத்துறாங்கன்னா, ஏஎன் ஈக்குவல் டூ என் பவர் டூ மைனஸ் ஃபோர் ஃபைன் தி நெக்ஸ்ட்டு சார் ஃபஸ்ட்டு ஃபோர் டேர்ம்ஸ், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபோர் டேர்ம்ஸ், லாஸ்ட் செம்ஸ் டூ செம்ஸ் போட்ட மாதிரியே போடுறேன். ஸோ உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பவர் ஒன், ஓகேங்களா? So, A power, so first A1. A1 என்ன வரும்? 2, ஓகேங்களா? என்னோட வேல்யூ என்னது? 1, ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 2 மைனஸ் 6, ஓகேங்களா? நெக்ஸ்ட் A2, 2 அப்படியே போட்டாச்சு, ஓகேங்களா? ஸோ என்னுடைய வேல்யூ, ஸோ சேஞ்ச் பண்ணி வருங்க. ஸோ எல்லாத்துலேயும் அப்படியே வரும், இந்த இடத்துல கலர் யூஸ் பண்ணது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? ஸோ என்ன வரும் இங்கே? 2 பவர் 2 மைனஸ் 6. நெக்ஸ்ட் A3, 2, 3 பவர் 2 மைனஸ் 6. ஏ பவர் 4 ஈக்குவல் 2, 3 பவர் 2 மைனஸ் 6, சாரி 4, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இங்கே எனக்கு 1, 2, 3, 4 சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ எண்ட் இருக்கிற இடத்துல மட்டும் 1, 2, 3, 4 சேஞ்ச் பண்ணிக்க, ரிமைன்ஸ் எந்த வேலையுமே சேஞ்ச் பண்ணல. இப்படி அப்ளை பண்ணாவே 1 மார்க் நம்மளுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு சம் புரியலனாலும் சம்ஸு ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எடுத்து ரைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போடும் போது நம்மளுக்கு 1 மார்க் கிடைச்சிச்சு, ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக பப்ளிக் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸோ பாருங்க, ஹைலைட் கூட பண்ணிக்கிறோம். 1, 2, 3, 4. ஸோ என்னோட வேல்யூ 1, 2, 3, 4, இது மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 2, 1 பவர் 2 என்ன வரும்? 1 தான், 1 ஸ்கொயர் என்ன வரும்? 1 மைனஸ் 6. 2 1 2 2 minus 6 என்ன வரும்? -4, ஓகேங்களா? பிளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிள் டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஒரு வீடியோ இருக்கு, ஓகேங்களா? பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ பேரண்ட்ஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க நான் போட்டேன், பட் வந்து மேனேஜ் பண்ணலாம். 10th 11th 12th இந்த பிளஸ் மைனஸ் மிஸ்டேக் வரவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 அப்படி போட்டால் 2 ஸ்கொயர் என்னது? 4 மைனஸ் 6. அப்போ 2 into 4 என்ன வரும்? 8 minus 6 2, ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 3 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 9 minus 6. அப்போ 3 9 2 9 18 18 minus 6 18 minus 6 என்ன வரும்? 12, ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 into 4 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 16 16 minus 6. அப்போ 2 16 32 minus 6 32 minus 6 என்ன வரும்? 26 32 minus 6 26, ஓகேங்களா? Therefore, the first 4 term, terms இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது மைனஸ் 4, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 12, நெக்ஸ்ட் 26. திஸ் ஆல் நம்பர்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சம் ஈஸியாக இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமே தெரிவிங்க, ஈஸியாக இருக்கு கன்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சம் டிஃபிகல்ட்ஸ் இருந்தால் நீங்கள் டிஃபிகல்ட்ஸ் என்ன டிஃபரன்ஸும் கமெண்ட்ஸ் பண்ண தெரியுங்க, ஓகேங்களா? ஸோ சம்ஸை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இல்லை, ஸ்டெப் மார்க் எடுத்து நம்ம பாஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ.